வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க. 3:1 இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து 2-3 தடவை கழுவிட்டு 15-20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இந்த அரிசி பருப்பு ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். இதை கீழே ஊற்றிடாதீங்க. இதை நம்ம பொங்கல் வேக வைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு, குக்கர் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் திருவின இஞ்சி, இல்லை நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 30 செகண்ட்ஸ் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து இதை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது 2 நிமிஷத்துக்கிட்ட நான் கிளறிட்டேன். அரிசியும் பருப்பும் நல்லா சூடாகிட்டு அதை பாருங்கள் இப்படி உதிரியாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். 1 பங்கு அரிசி பருப்புக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப்பு எடுத்திருக்கோம். அப்படின்னா 4 கப்பு தண்ணி சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் தண்ணி மட்டும் சேர்க்க போகிறது கிடையாது. இதில் நம்ம கொஞ்சம் பாலும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் 1 கப்பு காய்ச்சின பால் பால் சேர்த்துக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா 4 கப்பும் தண்ணியே கூட சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நிறத்துக்காக. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நாலு விசில் அடித்தாச்சு மீடியம் ஃப்ளேமில். திறந்து பார்க்கலாம். ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், அரிசி பருப்பு ரெண்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதுக்கு தாளிக்கலாம். இப்போது பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் 1 pan வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லேசாக சூடானதும்
அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க, முந்திரி செவந்துருச்சு. இப்போ இதை பொங்கலில் சேர்த்துடலாம். முந்திரியை வறுத்து எடுத்துட்டு இப்போ மிச்சம் இருக்க நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகை வந்து நான் ஒன்று பாதியமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பொங்கலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. பொங்கல், நம்ம தாளிச்சு கொட்டின மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடான சுவையான வெண்பொங்கல் சாப்பிட தயார். உங்களுக்கு இன்னும் நல்லா குழ குழன்னு இருந்தால் பிடிக்கும்னா சமைக்கும்போது இன்னும் கால் கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம பால் சேர்க்கறதுனால நெய் கம்மியாக சேர்த்தாலும் அந்த நெய் அதிகம் சேர்த்தா கிடைக்கிற டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இந்த பொங்கலை நம்ம கத்திரிக்காய் கொத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுங்கிறத லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.